ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் வந்து டோர் லிஃப்ட் மாத்துறாரு. பார்த்தீங்கன்னா கேபிள் கட் ஆகிருக்கு பாருங்க, பழசில் கேபிள் கட் ஆகிடுச்சு, அதனால் வேறு புதுசாக மாத்துறாங்க. அது பவர் இன்டோ மோட்டர் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அந்த பேக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அதுக்கு மூணு ஸ்க்ரூ வருது அந்த மோட்டருக்கு, அந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்க்ரூவாக போகிறாரு பாருங்க. ரெண்டு ஸ்க்ரூ போட்டாரு, இது மூணாவது ஸ்க்ரூ. எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ண போறாரு, டைட் பண்ணுக்கிறாரு. எல்லா ஸ்க்ரூவும் ஈவனா டைட் பண்ணோம். அந்த ரோலர்ல வந்து கிரீஸ் அப்ளை பண்றாரு. மிரர் கண்ணாடி கட்டி தான் அந்த லிஃப்ட் கட்ட முடியும். புதுசு மாடத்துல மறுபடியும் கண்ணாடி உள்ள வைக்கணும். அதனால பேக் சைடு, டோர் பேக் சைட்ல இருந்து ரக்கி இறக்குறாரு பாருங்க. கண்ணாடி உள்ள வச்சிட்டாரு, லிஃப்டையும் உள்ள போட்டாரு. வந்து அந்த பவர் இந்த மோட்டர் கரெக்டா அந்த பிராக்கெட்ல அந்த ஹோல்ஸ்க்கு நேரம் உள்ள தள்ளிட்டு சுத்தி நட்டு போடுறாரு. அந்த சேனல் விண்டோ மேல கீழே இறங்கி வர சேனல் வந்து ஃபிட் பண்ண பாக்குறாரு. அது வந்து உட்கார்ல என்ன பண்றாருன்னா பவர் விண்டோ மோட்டர் சாக்கெட் சொருகிறாரு. சாக்கெட் சொருகிட்டு அந்த லிஃப்ட் ஆகுதுல அந்த பிளாஸ்டிக் வந்து கீழே இறக்குறாரு. பிளாஸ்டிக் இறக்கணும்னா அந்த தடுப்பு இல்லாமல் இருந்ததுன்னா கரெக்டாக உட்காரும் சேனலு. இந்த லிஃப்ட் ஆர் ஒயிட் கலர் பிளாஸ்டிக் வந்து கீழே இறக்குற மாதிரி பார்த்துக்கிறாரு. கீழே இறக்காத பாருங்க, கீழே இறக்கிட்டு இப்போ உட்கார வைக்க பார்க்குறாரு. சூப்பராக உட்காந்துச்சு, ஸ்டட்டு வெளியே வந்துச்சு, அழகாக வந்துருச்சு. அந்த பிளாஸ்டிக் தடுத்து இருந்தது, அதனால் கீழே இறக்கிட்டார் அந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக்கை. நட்டு போட்டுறாரு, அதுக்கும் எல்லாத்துக்கும் நட்டு தான் வருது, ஃபுல் ஸ்டட்டு தான் எல்லாம். இந்த சேனலுக்கு ஒரு நாலு நட்டு வருது, செல் அந்த பவர் இண்டோ மோட்டருக்கு வந்து ஒரு மூணு நட்டு வருது. எல்லாம் அந்த ஹோல்ஸ் இருக்கும், அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நட்டு போட வேண்டியதான், வேற எதுவும் இல்லை. கண்ணாடியை மேலே ஒருத்தர் பிடிச்சின்னு இருக்காரு, தினேஷ் கீழே நட்டு போட்டுருக்காரு. மூணு நட்டும் போட்டாரு இந்த பவர் இண்ட மோட்டர்ல. மூணு நட்டு இருக்குங்களா உங்களுக்கு? மூணு நட்டு சேனலுக்கும் நாலு நட்டு போட்டாச்சு. கொஞ்சம் எல்லாத்தையும் டைட் பண்ண போறாரு, எல்லாத்தையும் டைட் பண்றாரு. டென் சைஸ் நட்டு எல்லாமே எல்லாத்தையும் டைட் பண்றாரு பாருங்க. பவர் இண்ட மோட்டருடைய நட்டு ஃபுல் மூணு டைட் பண்ணிட்டாரு. இந்த சேனல் நட்டு டைட் பண்றாரு பாருங்க. எல்லாத்தையும் ஃபுல் டைட் வச்சிருக்காரு. சேனல் கீழே ரெண்டு டைட் பண்ணிட்டாரு, இப்ப மேல ரெண்டு டைட் பண்றாரு. அந்த சேனல் பிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கண்ணாடி பிக்ஸ் பண்ணோம், அதனால கண்ணாடி மேல ஒருத்தர் பிடிச்சிருந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட வாங்கி பொறுமையா அந்த கண்ணாடி இறக்குறாரு. இறக்கிட்ட அந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக்ல ரெண்டு ஹோல்ஸ் வரும், அதே மாதிரி கண்ணாடி பேக் சைட்லயும் ரெண்டு ஹோல்ஸ் வரும். ரெண்டுத்தையும் ஈவனா வச்சுக்கிட்டு கண்ணாடியில் வந்து த்ரெட் வரும் இந்த பிளாஸ்டிக்கில். அது ஸ்க்ரூ அந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக் வழியாக ஸ்க்ரூ ஏற்றினா அது ரெண்டும் ஃபிக்ஸ் ஆகிடும். ரெண்டு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க, ரெண்டு ஸ்க்ரூ ஏற்றணும். அதை ஏற்ற போகிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஏற்றிட்டாரு. அடுத்து இன்னொரு ஸ்க்ரூ போடுறாரு பாருங்க. ரெண்டு ஸ்க்ரூ ஏற்றிட்டாரு, செக் பண்ணிக்கார் ரெண்டுத்தையும். நார்மல் டைப் தான் வச்சிருந்தாரு அந்த ஸ்க்ரூவை, ஃபுல் டைப் பண்ணிட்டாரு. அடுத்து சேனல்லாம் கிரீஸ் அப்ளை பண்ணுறாரு, அப்போ தான் ஸ்மூத்னஸாக மேலே கீழே லிஃப்ட் ஆகும். சேனலில் கிரீஸ் அப்ளை பண்ணுறாரு.
ஃபுல்லாக சேனல் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணலாம். அப்போ நம்ம மேலே கீழே லிஃப்ட் ஆகும் கொஞ்சம் ஸ்மூத்னஸாக போவோம். இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக கிரீஸ் அப்ளை பண்ணுங்கள், ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் ப்ரோ, இப்போ சேனல் மாட்டிட்டாரு. அடுத்தது நம்ம என்ன பண்ணோன்னா, அடுத்தது வேறு என்ன இருக்கும், செக்கப் தான். செக்கப் பண்ணிட்டு அடுத்தது ப்ரோ மாட்டிடலாம். சுவிட்சை மறுபடியும் மாட்டுறாரு, பவர் உண்டு சுவிட்சை. சுவிட்சை மாற்றிட்டு கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்ட்டு மேலே கீழே அந்த விண்டோ இறக்கி இறக்கி பார்க்குறாரு. அந்த மிரர் கண்ணாடியை கரெக்டாக வேலை செய்யுது, லிஃப்ட் கரெக்டாக வேலை செய்யுது. ஸ்டார்ட் பண்ணி போட்டு பார்க்குறாரு, ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த வேகமாக இருக்கான்னு பார்க்குறாரு, செக் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணா வேகமாக இறங்குது, கரெக்டாக இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க, மேலே கீழே இறங்குது. நல்லா சுவிட்சை கட்டிட்டு மறுபடியும் பவர் விண்டோ சாக்கெட் அந்த டோர் பேட் வழியாக உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறாரு. டோர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிறாரு. பவர் விண்டோ சுவிட்ச் மறுபடியும் மாட்டிக்கிறாரு, ஏன்னா டோர் பேடுக்குள்ளே விட்ட பிறகு தான் மாட்ட முடியும் சுவிட்சை. அதனால் கட்டிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. உள்ள லாக் ஓபன் ஆகும் பார்த்தீங்களா, லாக்கை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னர் லாக்கை டோர் பேட் கரெக்டாக பார்த்து அந்த லாக்கில் கரெக்டாக பார்த்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. மேலே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுதான்னு பார்க்குறாரு. மேலே கரெக்டாக பக்கம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து கீழே உட்கார வைக்கிறாரு. அந்த லாக்லாம் கரெக்டாக படி வைக்கிறாரு, கரெக்டாக உள்ள கரெக்டாக படிச்சிருக்கா செக் பண்ணுறாரு. ஹேண்டில் அந்த இன்னர் லாக்குடைய ஹேண்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதாவது ஸ்க்ரூ ஒன்று வரும் பாருங்க, அதை போடுறாரு. ஹேண்டிலுக்கு பேக் சைடில் ஒரு லாக் இருக்கும், அந்த கரெக்டாக அந்த பேக் சைடில் ஹோல் சுற்றுவாங்க, கரெக்டாக உட்கார வச்சுருங்க. அந்த உட்கார வச்சுட்டு கரெக்டாக ஸ்க்ரூ போட்டார். அந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரூ லாக் ஒன்று வரும், பட்டன் டைப் ப்ரெஸ்ட் லாக்கு, அதை கரெக்டாக அந்த பேடில் உட்கார வைக்கிறாரு. அந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்க, அதை கரெக்டாக வெளியே உள்ள ப்ரெஸ் பண்ணால் உட்காந்துரும், கரெக்டாக உட்காந்துருச்சு. அதில் இந்த சைடில் ஒரு லாக் இருக்குது, அது பிளாஸ்டிக் த்ரெட் மாதிரி வரும், அதில் ப்ரெஸ் டைப் லாக்கு உட்காந்துருச்சு. அடுத்து வந்து அந்த டோர் ஹேண்டிலுக்கு கீழே ஒரு இது ஸ்க்ரூ போடணும், பேரில் லென்த் ஸ்க்ரூ வரும், அதையும் போட்டு டைட் பண்ணுறாரு. ரெண்டு வரும், ஒன்று டைட் பண்ணுற, ஒன்று ஒன்று டோர் கன்சைல ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க பேட்ல, அந்த ஸ்க்ரூவும் போடுறாரு. மற்றவங்களுக்கு வந்து இங்க ரெண்டு ஸ்க்ரூ போட்டாரு, இங்க ஒரு ஸ்க்ரூ போட்டிருக்காரு, ஹேண்டில் ஒரு ஸ்க்ரூ போட்டாரு, நாலு ஸ்க்ரூ போட்டிருக்காரு. பாத்தீங்கன்னா அந்த கை வச்சு ஹேண்டில் மாதிரி இருக்கு உள்ள கை வச்சு பிடிக்கிற டோர் மூடுறதுக்கு, அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வருது, அதையும் போடணும். அந்த கப்புக்குள்ள ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கு, ஏற்கனவே கப்போட இருக்கனால தெரியல உங்களுக்கு, அதை ஸ்க்ரூ டைட் பண்ணுற பாருங்க. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ போட்டார்ல, அது ஹோல்ஸ் இருக்கு, அதுக்கு அது ஒரு கேப் ஒன்று வரும், அதை மூடிடுற போட்டு ரெண்டு கேப் போட்டார் பாருங்க. மேலே அந்த லாக் ஓப்பன் பண்ணுற இந்த இது இருக்கு பாருங்க, அதை போய் டைட் பண்ணிக்கிறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.